தமிழகத்தில் மீண்டும் பெருந்தொற்று பாதிப்பு அதிகரிக்க தொடங்கியுள்ள நிலையில் தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 1000 நெருங்கியுள்ளது. இன்னைச் செய்தி, கும்பகோணத்தில் 7 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளியைச் சேர்ந்த 7 மாணவர்களுக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தஞ்சை மாவட்டத்தில் இதுவரை 5 பள்ளிகளில் கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. சில நாட்களுக்கு சென்னை தாம்பரத்தில் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஒரு பெண் ஆசிரியை உட்பட 3 ஆசிரியர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களே தொடர்ச்சியாக ஒரு 3 வீடியோ பார்த்துருப்பீங்க இன்ட்ரோவிலேயே. இன்றைய எல்லா நியூஸ் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா கோவிட்டுடைய ஸ்ப்ரெட் ஓவர் தான் பிரேக்கிங் நியூஸாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லாத தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் பல பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க, பேரண்ட்ஸும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் சில பள்ளிக்கூடங்கள் எல்லாம் விடுமுறை அளிக்கப்பட்டே இருக்கு. தஞ்சை மாவட்டத்தில் அதிகமாக 5 பள்ளிக்கூடங்களில் மாணவ மாணவிகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால் மாணவர்களுக்கு தொடர்ந்து பள்ளிகள் கல்லூரிக்கு செல்வதற்கு ரொம்ப அச்சமாக இருக்குது. இதனால் விடுமுறை விடப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி அவங்களுக்கு தினந்தோறும் கேட்டுக்கொண்டே வர்றாங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் வந்து ஒரு ஆணை பிறப்பித்திருந்தாங்க. 9th, 10th, 11th வந்து எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது. அதற்கு வந்து அவங்க சொன்ன காரணம் என்னென்னா 9th, 10th, 11th வந்து கவர்மெண்ட் வந்து ஆல் பாஸ் கொடுத்துருச்சு. மாணவர்களுடைய பாதுகாப்பு கருதி, கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு நடவடிக்கைக்காக எந்த விதமான தேர்வும் நடைபெறாது அப்படின்னு ஒரு அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்னால தான் எக்ஸாம் வைக்கலை அப்படின்னா, இப்போ கோவிட் வந்து ரொம்ப சிவியராக போய்கிட்டே இருக்குது. தமிழ்நாட்டில் பெருந்தொட்டு ஒரு நாள் கிட்டத்தட்ட 1000 வந்து நெருங்கிருச்சு. சென்னை போன்ற பெருநகரங்களில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னையை சுற்றியக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் கோவிட்டுடைய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இங்கே தஞ்சையிலும் அதிகமாக தான் இருக்குது. அப்போ வழக்கமாக பள்ளிகளும் கல்லூரிகளும் இயங்கும்போது இது தேர்தல் காலமாக இருக்குது. ஏற்கனவே மக்கள் கூட்டங்கூட்டம் பெருங்கூட்டமாக சேர்றாங்க. இதனால் வரக்கூடிய நாட்களில் வந்து மிக மிக அதிக எண்ணிக்கையில் கோவிட் பரவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ மாணவர்களுடைய நலன் கருதி அரசானது என்ன முடிவு அறிவிக்க போதும் தெரியல. மாணவர்கள் எல்லாம் பள்ளிகள் கல்லூரிகளுக்கு எப்போது விடுமுறை விடப்படும், அவங்க கேள்வி ஒரே கேள்வி இதுதான். ஆல்ரெடி 9th, 10th, 11th ஆல் பாஸ்ன்னு கொடுத்தாச்சு, எந்த விதமான எக்ஸாமும் இல்லை அப்படின்னு கொடுத்தாச்சு. நோ ஃபெயிலியர்ஸ், ஆல் பாஸ் அப்படின்னு கொடுத்ததுனால இப்போ தொடர்ந்து ஏன் ஸ்கூலை வந்து ரன் பண்ணுறான்னு கேட்குறாங்க. தமிழக அரசு மாணவர்கள் மற்றும் ஆசிரியருடைய நலன் கருதி தக்க பதிலை விரைந்து தரும், ஓகேங்களா? நம்ம நம்புவோம். இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு செல்லும்போது ரொம்ப சேஃபாக போங்க. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய கோவிட் கைட்லைன்ஸை வந்து பக்காவாக ஃபாலோ பண்ணுங்கள். மாஸ்க் போடுங்கள், சானிடைசிங் பண்ணுங்கள். கிளாஸ் ரூமில் உங்கள் காலேஜில் நீங்கள் உட்காரும்போது சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போதைக்கு இதை செய்யுங்க. தமிழக அரசு என்ன பதிலை கொடுக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.